சென்னையில் 20,000 இருந்தாலும் அவர் ஹாப்பியாக வாழ்க்கலாம். 8 ரூபா 10 ரூபா வச்சா தான் மளிகை சாமான் வாங்க முடியும். சேலரியும் அவ்வளோதான், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. யூஸ்வலாகவே எனக்கு ஒரு 1 வீக்கு 6-7,000 ஆகும். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா செலவாகுதுங்க. 30,000 ஆகும் ரெண்ட் இல்லாமல் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் எதனா ஒரு மொழி வைக்கணும் அப்படின்னா கடன் தான் வாங்கி ஆகணும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அது கஷ்டப்படணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குன்னே தனியாக சம்பாதிக்க வேண்டியிருக்கு சென்னையில். ஒரு நார்மல் பர்சன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 25 தேவைப்படும். வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. எந்த கமிட்மெண்ட்டும் அடுத்த மாதம் பார்த்துக்கவும் முடியாது. கடன் வாங்கி தான் பண்ணணும். வாங்குற செலவே போயிடுது அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த எடுத்து வைக்கிறன்றதுக்கு ஒரு யதார்த்தத்துக்கே போக முடியல. ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தோம்னா இப்போ அதே பொருள் 160 ரூபா ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் நம்மளுக்கு அதிகமாகுதா? அதிகமாகல. நமக்கு உழைக்கிறது கம்மி ஆயிடுச்சு இல்லை. இது எல்லாரோடைய லைஃப்லையும் இப்படி தான் இருக்குங்கிறத என்ன வேணா கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்ததில்ல, எல்லாரோடைய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது. சென்னையில் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். எப்படி இருந்தாலும் வாழலாம். சிட்டியில் காலத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்று பண்ணி சமாளித்து தான் ஆகணும். என்றைக்காக ஒரு நாள் விடிவு காலம் வரும். இப்படி தான் சென்னையோட வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. புதிய தலைமை நேர்களுக்கு வணக்கம். சென்னையை வெளியிருந்து பார்க்குறதுக்கும் அதுக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஆரம்பித்து இன்கம் அப்படின்னு நிறைய டிஃபர் ஆகும். இந்த நேரத்தில் சென்னையில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகுது, அது மட்டும் இல்லை ஒரு எமர்ஜென்சி செலவு வந்தால் இருக்கிற கமிட்மெண்ட்டில் எந்த கமிட்மெண்ட்டை அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைப்பீங்க இல்லை அதை கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்ற பல கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். சென்னையில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஆகுது? சென்னையில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பர் மந்த்துக்கு வந்து ஒரு 25 இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் மினிமம் 25 இருக்கணும். அப்படி 25 இருந்தால் தான் வந்து இன்றைக்கி இருக்க ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணவே முடியும். மாதம் மினிமம் 40-50,000 மேலே ஆயிரும். மினிமம் 20,000 இருந்தால் தான் வந்து வாடகை கட்டின்னு மெயின்டைன் பண்ணி இருக்க முடியும். 25,000 ஆகுது. பேசிக் அமௌண்ட் இருந்தாலும் போதும். ஒரு பேச்சுலராக இருந்தால் ஒரு 20,000 இருந்தாலும் போதும். வித்தவுட் ஃபேமிலி எந்த இதுவுமே இல்லை, அதுவுமே ஒரு 20,000 இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக வாழ்க்கலாம். ஓகே. ஃபேமிலியோட வந்தால் அவரோட பட்ஜெட்டை பார்த்து ஒரு 30,000 மினிமம், பேசிக்கில் பேசிக் 30-40,000 முடிஞ்சிடும். 20,000 சேலரி வாங்குறோன்னா ஒரு நாளைக்கு வீட்டு செலவு 1 டேக்கு வந்து 350 ஆகுது. மந்த்லி 10,500 ஆகிடும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஃபீஸு அது இதுன்னு வரும். அதையும் தாண்டி பீச்சுக்கு போனோம், சினிமாக்கு போனோம், அந்தமாதிரி இதர செலவுலாம் இருக்குது. அவள் எங்கே போனாலும் விலைவாசி தான். சென்னையில் எல்லாமே விலைவாசி தான். அது நம்ம சம்பாதிக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு அதிக செலவாகுது. 8 ரூபா 10 ரூபா வச்சா தான் மளிகை சாமான் வாங்க முடியும். குழந்தை பிறந்தது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. தேவையானது பண்ணுறதுக்கே 25,000 ரூபா ஆகிடுது. சேலரி அவ்வளோ தான். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. ஃபேமிலிக்கு அப்படின்னா ஃபேமிலியில் நாங்கள் ரெண்டு பேர் 20-25. யூஸ்வலாகவே எனக்கு ஒரு 1 வீக்கு 6-7,000 ஆகும். ஓகே. மந்த்லி எப்படின்னா தேடிட்டு வந்துடும் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக வரும். ஏன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வெளியே போவேன். அப்புறம் ஹோட்டல்ஸ் சாப்பிட்றது ஃபுட்டு இது எல்லாமே நல்லா வந்துடும். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா செலவாகுதுங்க. எனக்கு ஒரு 25,000 சொல்லுவாங்க. மினிமம் நமக்கு இப்போ செலவே எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-50 ரூபா வரைக்கும் ஆயிருக்கு. சொல்ல முடியலையே. நிறைய செலவானாயா? நிறைய குழந்தை குட்டிலாம் இருக்குது வீட்டில், அது கொஞ்சம் நிறைய செலவு. நேற்று கூட 1,00,000 ரூபா செலவு பண்ணேன். ஒரு ஃபங்க்ஷன் பாப்பா பர்த்டே, ஓகே, அதுக்கு அவ்வளோ செலவாச்சு. அதனால நம்ம சொல்ல முடியாது இல்லையா எவ்வளோ செலவாகுதுன்னு. சராசரியாக 1,000 ஆகும். ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு மாதத்துக்கு 5,000 செலவு. மளிகை சாமா பசங்க 5,000 10,000 ரூபா செலவாகும். 40 ரூபா வருது. 40 ரூபா வருது இல்லை, அது ஒவ்வொரு மாதமும் மாறுது. இப்போ இந்த மாதம் 25 ரூபா, அடுத்த மாதத்துக்கு பையனுக்கு ஃபீஸ் இந்த மாதம் 40,000. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு, இப்போ அடுத்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 25-20 தான் எல்லாமே. இப்போ ஃபேமிலினா உங்களுக்கு தெரியும், எல்லா கடன் இஎம்ஐ எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், 20-25 அந்த மாதிரி ஆகிடும். 30,000 ஆகும் ரெண்ட் இல்லாமல் சொல்கிறேன். ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலினா 30-35 பேர் இருக்குறோம். ஓகே, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ஹோட்டல் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 கிட்ட இன்கம் வருது. மேனேஜ் பண்ண முடியுது. ஃபங்க்ஷன் எதனா ஒரு மொழி வைக்கணும் அப்படின்னா கடன் தான் வாங்கி ஆகணும். ஆமாம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அது கஷ்டப்படணும். ஒரு மாலுக்கு போனாவே 2,500 ரூபா இல்லாமல் எங்கே வெளியே வர முடியும்? ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாவே, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குன்னே தனியாக சம்பாதிக்க வேண்டியிருக்கு சென்னையில். அதனால் நம்மளுக்கு செலவு ஆகத்தானே செய்யும். பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். மாதம் 15,000-20,000 செலவாகும். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஹேண்டில் பண்ணுறதுனா அதான் தேவையான மட்டும், எது பர்சனலாக இருக்குதோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதர செலவெல்லாம் பண்ணுறேன். எதனா வருமானம் இருக்கணும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு. இந்த ஆட்டோ லைனில் ஒரு நாள் வந்து 800 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும்.
இதை வச்சுட்டு நான் மாதந்தோறும் வந்து மாதம் 4500 நான் வீட்டு வாடகை கட்டுறேன். மூணு குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க நான் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? எனக்கு வருமானம் நல்ல வருமானம்னா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுவேன், புரியுதுங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோ பைக்கெல்லாம் கொண்டு வந்து எங்களோட வாழ்வாதாரமே நாசம் பண்ணிட்டாங்க. சில டைமில் வந்து ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு நாலு நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க இல்லைங்களா. சம்பளம் பிடிச்சிட்டாங்கன்னா இந்த கடன் வாங்கினதும் கொடுக்க முடியாது, சம்பளத்தில் கொஞ்சம் இந்த மெயின்டைன் பண்ணுறதும் பண்ண முடியாத போயிடும், சூழ்நிலை ஆகிடும். நார்மலாக ஒரு சாப்பாடுக்காகட்டும், அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸு, இதுக்கெல்லாம் சேர்த்து மினிமம் ஒரு நார்மல் பர்சன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 25 தேவைப்படுது. நீங்கள் சென்னைக்கு எப்போ வந்தீங்க, அப்போ எவ்வளோ செலவு இருந்தது, இப்போது என்ன செலவாகுது? நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை தான், மொதல் கம்மியாக தான் இருந்தது. இப்போ போக போக விலைவாசியும் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது, வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ரெண்ட்டு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தங்கினாலோ இல்லை ஃபேமிலியாக இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு மினிமம் ஒரு 10,000 குறைஞ்சி வீட்டுக்கு வாடகை கிடையாது. ஊரில் ஒரு மாதம் 10,000 சம்பளம் இருந்தாலே அதை வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி, ஆனால் இங்கே சென்னைக்கு வந்துட்டு நமக்கு 20,000 சம்பளம் வந்தாலும் அந்த மாத கடைசி இப்போ எனக்குலாம் சேலரி டேட் 10, இந்த 7 இந்த 10 தேதிக்குள்ளே நான் கம்பல்சரி ஒரு 2,000 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிடுவேன். மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சேலரி டேட்டுக்கு முன்னாடி என்னோட நிலமை என்னவோ என் கூட வந்த ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணி தான் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் எனக்கு செலவுங்கிறது நான் இப்போ இன்னொருத்தங்கிட்ட கேட்குறேன்னா அவன் ஒரு கரெக்டாக அவனுக்கு 31st சேலரினா இப்போ அவன் வந்து என்கிட்ட கேட்பான். இப்படி தான் சம்பாதிக்கிற காசு செலவாக தான் போயிட்டுருக்கே தவிர இதில் இந்த சேமிப்புங்கிறதுக்கே ஒரு வழி இல்லாமல் தான் இருக்குது லைஃப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் வரதுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்குது. வெளியில் 2-வீலர் எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு மினிமம் ஒரு 200 வந்து நம்ம பெட்ரோல் போட்டே ஆகணும். அது என்ன வேலை இருந்தால் இருக்காது, ரெண்டாவது போட்டே ஆகணும். வீட்டுக்கு ஜாமான் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி கடை ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஒரு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் அதை அப்படின்னு வாங்கினா கூட ஒரு 300 400 இப்படிலாம் எல்லா நம்ம வீட்டுக்கு உண்டான சரி அவசர தேவை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியாது. நம்ம வாங்குகிற சம்பளமும் அதை விட எக்ஸ்ட்ரா மாதம் ஒரு 20,000-30,000 அதிகமாக தான் ஆகுது. இதில் தான் நமக்கு ரொம்ப பேடன் ஆகி ஒரு நாள் ஒரு ப்ரெஷர் அதிகமாகுது. ஆமாம், அந்த ரேஞ்சில் போய்டும். ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு மாதம் ஒரு 20,000 வருமானம் வருது. 20,000-30,000 வருதுன்னா நான் 10,000-11,000 டீவு கட்டணும். ஓகே, மெயின்டென் சார்ஜ் வந்து கம்பல்சரி நான் ஒரு 2 எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டு வாடகை கட்டணும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும். ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிருப்பீங்க இவ்வளோ செலவு பண்ணலான்ட்டு, இடையில ஒரு எமர்ஜென்சி செலவு வருது இதை பண்ணி ஆகணும் அப்படின்னா எந்த கமிட்மெண்ட்டை சரி இந்த செலவு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பீங்க? இருக்கிற கமிட்மெண்ட்னா நம்ம எதாவது வெளியே போகலாம், இதை வாங்கலாம், எதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை நமக்கு எதாவது தேவைகள் இருக்கும், பசங்களை விட நம்மளோட பர்சனல் நீட்ஸ் எதாவது இருந்தால் அதெல்லாம் தள்ளி வச்சிடலாம், தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாம். எந்த கமிட்மெண்ட்டும் அடுத்த மாதம் பார்த்துக்கவும் முடியாது, கடன் வாங்கி தான் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான். எது கமிட்மெண்ட் நம்ம ஒதுக்கி வச்சா கூட சரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஒதுக்கி வச்சா திருப்பி அதுக்கு எதனா வாங்கணும், அதோட ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கடன் வாங்கி செலவு பண்ணிக்கலாம். வரவங்கக்கிட்ட ஏதோ அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எதனா ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் 5,000-10,000 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்தாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை அதில் போய் கொடுக்கலாம். ஆனால் மாதம் இங்கே இப்போ சம்பளத்தில் நம்மளை பிடிப்பாங்க. மந்த்லி எப்படி கொஞ்சம் சேவிங்ஸ் போட்டு வச்சுருவேன், 10,000 செப்பரேட்டாக 5,000, பிகாஸ் எனி நீங்கள் சொன்ன எமர்ஜென்சி இது வரும். ஏன்னா அம்மா அப்பா ஏதாச்சும் உடம்பு முடியல, அது எப்போ என்னென்ன நடக்கலாம்ல, ஸோ அதுக்கு தனியாக சேவிங் பண்ணி வச்சுருவேன். எந்த கமிட்மெண்ட்டுமே தள்ளி வைக்க முடியாது. நீங்கள் கேட்குறனால நான் சொல்கிறேன், இந்த மாலுக்கு போகிறது விட்டுறலாம், ஏதாவது ஒரு மூவி போகிறத விட்டுறலாம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் செலவு பண்ணி தான் ஆகணும், டே டு டே லைஃப்பை பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி காய் வாங்குறதுக்கே நம்ம லோன் வாங்கி தான் காய் வாங்க வேண்டியிருக்கு, எதை கட் பண்ணுறது? இருக்கிற செலவுக்கே வரமாட்டேதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 25-30 ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, அதுவே வரமாட்டேதுங்க. இந்த ட்ரிப்ஸ்க்கு போகிறது, வெளியே சுற்றுறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு அது அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் தலை வச்சிடும். மூவிக்கு போகலாம், அந்த மாதிரி மூவிக்கு போகிறதுல காசு சேவிங் பண்ணி வச்சிருவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலவு பண்ணுறதோ அதுக்கும் இப்போ ஃபங்க்ஷன் வருது, இப்போ நம்மளுக்கு தேவைப்படும் காசு தேவைப்படும். இப்போ வந்து ஊருக்கு போகலாம், எங்கள் மாமியார் ஊருக்கு போகலான்னு இருப்போம், இப்போ அந்த பைசா எடுத்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு செலவு பண்ணிவிடுவோம், அப்புறம் அதை வந்து இன்னொரு மாதம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தள்ளி போட்டுருவோம். ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை அது மிச்சப்படுத்திட்டு அதை இது பண்ணலாம், சேவ் பண்ணி அதை பார்த்துக்கலாம் எமர்ஜென்சிக்கு.
அட்லீஸ்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்லயே எமர்ஜென்சி பார்த்துக்கலாம். ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவுட்டிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அர்ஜென்ட்னா வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ வந்திருக்கோம்ல, அந்த மாதிரி வராமல் இருந்திருக்கலாம். அடுத்த மாதம் எதுக்காச்சும் யூஸ் ஆகிருக்கும் அந்த காசு. நான் ரெண்ட்டில் சொல்லுவேன், ஒரு மாதம் சேர்த்து தரேன்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டில் தான் பண்ண முடியும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பண்ணிட்டு வாங்குற செலவே போயிடுது அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த எடுத்து வைக்கிறன்றதுக்கு ஒரு யதார்த்தத்துக்கே போக முடியல அப்படின்ற சைடில் அது எடுத்து வைக்க முடியாது. சேவிங் பண்ணுறது சேவிங் பண்ண முடியாது, பண்ணி செலவு பண்ணி தான் ஆகணும் எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும். சரி ஓகே, கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், பட் அந்த மந்தோட சேவிங் எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு. எங்கன்னா வெளியே போகிறதுக்கு மட்டும் தள்ளி வைப்போம், ட்ரெஸ் எடுக்கிறது தள்ளி வைப்போம். அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ் வச்சிடறாங்க, அதுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வர்றோம் இல்லையா, அப்படி போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் வந்து நிறையா ஆகுது. அங்கே போய் மொய் வைக்கிறது தாண்டி இங்கேருந்து நாங்கள் செலவு பண்ணி போகிறது ரொம்ப எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. இப்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செலவுக்கும் இப்போ இருக்க செலவுக்கும் அது எப்படி டீல் பண்ணுறீங்க? இப்போ என்ன செலவு இருந்துச்சு இப்போ என்ன இல்லை? அதாவது நமக்கேற்ற கமிட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்முடைய ஜாபை வந்து தயார்படுத்திக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமாளிக்க முடியுமே தவிர, கமிட்மெண்ட்ஸ் எல்லா நாளும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் வாங்குகிற எல்லா சாமானுமே அப்படியே டபுள் அமௌண்ட் இப்போ போட்டு நம்ம வாங்குகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தோம்னா இப்போ அதே பொருள் 160 ரூபா ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் நம்மளுக்கு அதிகமாகுதா? அதிகமாகலைல்ல. காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும்தான் அதிகமாகுது, இன்கம் சைடு அப்படியே தான் இருக்குது. நமக்கு உழைக்கிறது கம்மி ஆகிடுச்சுல்ல, உழைப்பு கம்மி ஆகி போச்சு. அதுக்கு முன்னே கொஞ்சம் வயசு இருந்தது அப்படி இப்படி ஓடி ஆடி சம்பாரித்தோம். இப்போ அந்த அப்பப்போ உடம்பு சில சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால கம்பல்சரி உழைக்க முடியல. இந்த ஒரு மாதம் நம்ம 30,000 or 15,000 இதில் கமிட் பண்ண முடியாதுங்க. இப்போ எனக்கு 5 நாள் ஜுரம், இந்த 5 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன், புரியுதுங்களா? இந்த 5 நாளும் நான் வீட்டில் தான் இருந்தேன். வெளியில் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க, செலவுலாம் வீட்டு செலவு பார்த்தேன். இப்போ நான் அந்த வண்டி ஓட்டி தான் உங்களுக்கு எத்தனை போய் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு இந்த வருமானம் இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் தான் நான் அதை எடுத்து வைக்க முடியும். இது வந்து தினைக்கும் பொழப்பு தான். தனிக்கும் பால் பயிட்டு வாங்குறதுலேருந்து, அரிசி பருப்பு வாங்குறதுலேருந்து, அது வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு, யாருக்குன்னா கடன் வாங்கியிருந்தால் கடன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு போயிடும். மற்றபடி எதுவுமே இதில் சேர்த்து வைக்க எதுவுமே முடியாது. ஓகே, எதுவுமே அண்ணாண்ட பொழப்பு அண்ணாண்ட இது தான். இதில் வாழ்வாதாரமே எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சம்பாரித்தா நாளைக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை. அவசரம் அப்படின்னா வெளியில் தான் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஏதாவது அப்படியே ரொட்டேஷனில் தான் ஓடிட்டு. அதோடய இது எல்லாரோடைய லைஃப்லையும் இப்படி தான் இருக்குங்கிறத என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கேட்டு பார்த்ததில்ல, எல்லாரோடைய லைஃப் இப்படி தான் இருக்குது. சென்னையில் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்படி இருந்தாலும் வாழலாம், அது நோ ப்ராப்ளம். காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் சென்னையில், அதெல்லாம் இல்லை. இப்படி இருந்தாலும் வாழலாம். எல்லோரும் கஷ்டம்தான், ஏதோ மெயின்டைன் பண்ணி சிட்டியில் காலத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏழைங்க ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த கூலி வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். செலவை சமாளித்து தானே அவனை, வேறு வழி இல்லையே. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சமாளித்து தான் ஆகணும். ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல சடனாக ஒரு அமௌண்ட் எங்கேயா இருந்து வந்துடாதா அப்படி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஓகே, என்றைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வரும். இப்படி தான் சென்னையோட வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு.